இதில் பாருங்கள், ஐயர் பூஜை செய்கிறதுக்கு வந்து புலித்தோல் பலகை வந்து செய்து போட்டிருக்கு. இந்த பலகையில் வந்து புலித்தோல் விரிச்சிருக்குது. இலங்கையிலே மிகவும் பிரசித்தி மிக்கதாக 500 தூண்களுடன் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவிலிருந்து எரிமலையை எரிச்சுட்டு அப்படி ஓடி வந்து இதெல்லாம் இந்த பாதம் நின்றடம் ஆவாங்க. நாங்கள் நினச்சோம் 500 நீர் வரிசையாக இருக்கும் அப்படியான முறையில் இன்னும் இடம் முழுக்க போதாமல் போயிருக்கோம். எங்கும் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தபடியால் இந்த கோயிலில் இந்த அம்மன் இங்கேயே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது. உயிரபிரமாண்ட உருவம் வந்து உள்ளுக்கு இருந்தது. ஊர்லேருந்து அங்கெல்லாம் இடம் பெயர்ந்துட்டாலும் நம்ம புலிகிடந்து சேனல் தான் கூடுதலாம். கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டு அளவில் இங்கே ஒரு பீழையிலே மிதந்து வந்து இதை பாருங்க, இவ்வளவு பெரிய பந்தல்னு சொல்லி வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடும். சில கொள்கையின் காரணமாக கண்ணகி அம்மனை தெற்கு நோக்கிய அம்மனாக பார்க்க வைக்கப்பட்டு இப்போ இந்த கோபுர வாசலால் உள்ளுக்கு போனால் இதில் பாருங்கள், ஒரு சின்ன ஒரு சன்னிதானம் ஒன்று இருக்குது. ஒரு தெய்வத்துக்கு அநேகமாக ஒரு அம்மன், ஏதாவது ஒரு அம்மனுக்குத்தான் இந்த சன்னிதானம் கட்டியிருப்பினும் இதுக்கு வந்து தனியாக ஒரு மண்டபம் ஒன்று செய்திருக்கணும். அந்த மண்டப வேலையிலெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது. முக்காவாசி முடிஞ்சிட்டு மிச்சம் ஃபினிஷிங் வேலையெல்லாம் இருக்குது. அதோட பெயிண்டிங் வேலையிலும் போய்கொண்டிருக்கு. நல்ல டார்க் கலர் பெயிண்டிங் கொடுத்துருக்கணும். அதுவும் வந்து அரவாசியோட நிற்கிது. மிச்ச வேலைகள் முடிக்க கிடக்கு. இது வந்து 2வது கோபுரத்தின் உள்பக்கம். பெயிண்டிங் வேலைகள் வந்து கொடுத்துருக்கணும். பெயிண்டிங் வந்து ஓரளவு முடிச்சிருக்கணும். ஆனால் மிச்ச வேலைகள் நடந்து வந்தான்ருக்கு. அந்த பெயிண்டிங் அடிக்கிறதுக்கு தான் இந்த ஸ்காஃபோல்டிங் எல்லாம் போட்டிருக்கணும் நினைக்கிறேன். மேலே வரைக்கும் அந்த இரும்பு கம்பியிலெல்லாம் பூட்டி வச்சிருக்கணும். உள்ளுக்கு வந்து நியாயமான இடம் வந்து ஃப்ரீயாக இருக்குது, எம்டியாக இருக்குது. அதாவது வார ஆக்கள் வந்து நடந்து தெரியக்கூடிய மாதிரி, மற்றது ஆறுதலாக இருந்து போகக்கூடிய மாதிரியான ஸ்பேஸ் வந்து நிறைய இருக்குது. மரங்களும் வந்து உள்ளுக்கே வச்சிருக்கணும். நல்ல ஒரு குளிர்மையான சூழல் ஒன்று இருக்குது உள்ளுக்கு. மற்றது பாருங்கள் எவ்வளோ தூணுகள் இதில் இருக்குதுன்னு சொல்லி, நிறைய தூண்கள் வந்து இதுக்கு இந்த மண்டபங்களை தாங்கிறதுக்கான தூண்களின் எண்ணிக்கையே நியாயமான எண்ணிக்கையில் செய்திருக்கிறாங்க. பிரம்மாண்டமாக இருக்குது இடம். மிக விசாலமான கட்டட அமைப்பை கொண்டதாக இருக்குது. இப்போ பாருங்கள், இது வந்து அடுத்த கோபுரம். இதுவும் வந்து பெயிண்டிங் வேலையிலெல்லாம் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்குது. இந்த சிலையை பாருங்கள், 2 காவத் தெய்வங்கள் மாதிரி வச்சிருக்கணும். துவாரபாலகர்கள் அந்த அமைப்பு, அதுக்கும் பெயிண்டிங் வந்து கொடுத்துருக்கணும். நல்லா இருக்கும். ஏன் கலர்கள் நல்ல டார்க் கலரில் கோல்டும் சேர்ந்து நல்ல நீட்டாக, மஞ்சள் கலர் மாதிரி அதுவும் சேர்த்து நீட்டாக கொடுத்துருக்கணும். இந்த கோபுரத்துக்குள்ளால் உள்ளே போனால் அப்போ அடுத்த மண்டபத்தை பாருங்கள். இதுக்கு அவ்வளோ நீட்டாக இருக்கண்டு. ஒவ்வொரு மண்டபமும் இப்படித்தான் சரியாக நீள நீளமாக கட்டியிருக்கிறாங்க. நல்ல இட வசதியோடு இந்த மண்டபமும் பாருங்கள். இப்படியே சுற்றி திருப்ப டானா படையாக அடுத்த மண்டபத்துக்குள்ளே போகிறதுக்கு வாசல் இருக்குது, வழி இருக்குது. இதால் இப்படியே நடந்து அடுத்த செக்ஷனுக்கு போகலாம். இதில் இடையில் பாருங்கள், அந்த பூசை செய்கிறதுக்கு தயாராக வந்து அந்த கும்பங்கள் எல்லாம் வச்சு, தேங்காய் எல்லாம் வச்சு ரெடியாக வச்சுருக்கணும். மாவிலே எல்லாம் போட்டு அந்த கும்பத்துக்கு ஐயர் மேற அந்த நூல் சுற்றுறவே, அந்த நூலெல்லாம் சுற்றி ரெடியாக இருக்குது. அநேகமாக இரவில் வந்து அந்த பூசையில் நடந்துகிட்ருக்கு மண்ணைகரன். இப்போ அந்த எண்ணெய்க்காப்பு அது எழுதுகள்லாம் நடக்கிறது. அப்போ அதுக்காகத்தான் இது வந்து தயார் செய்து வச்சுருக்கணும். அப்படியே இங்கேயில் திரும்பினா அந்த குட்டி குட்டி சன்னிதானங்கள் வந்திருக்குது. இதில் ஒரு சன்னிதானம் இருக்குது, நவக்கிரகம் வைக்கிற சன்னிதானம் மாதிரி. அப்படியே அங்கால இன்னும் 2 சன்னிதானம் இருக்குது. அதுவும் வந்து பெயிண்டிங் வேலையில் முடிஞ்சு நீல கலரில் கொடுத்துருக்கேன். கலர் பாருங்கள். கோயிலுக்குள்ளே இருக்கிற எல்லா கோபுரங்களுமே வந்து ஒரேஞ்ச் கலரில் தான், அது ஒரு என்ன சொல்கிற காவி கலர் மாதிரி, அந்த கலரில் தான் பெயிண்டிங் கொடுத்துருக்கணும். மற்றது கீழ்ப்பகுதியில் வந்து நீல கலரில் கொடுத்துருக்கணும். கோயிலின் கலர் வந்து மேலே காவி கலர்லேயும் கீழே வந்து ஒரு கடும் நீல கலர்லேயும் தான் ஃபுல்லாகவே இருக்க போகுது. இந்த மண்டபத்தின் மேற்பகுதியை பாருங்கள், அந்த கூரை உட்பகுதியை பார்த்தீங்கன்னா அதில் வந்து நிறைய வேலைப்பாடுகள் செய்திருக்கணும். இப்போதைக்கு தனியாக வெள்ளை பெயிண்ட் மட்டும்தான் கொடுத்துருக்கணும். ஆனால் அந்த சைட்டில் வந்து அந்த கொங்கிரீட் வேலைப்பாடு வந்து கொடுத்துருக்கணும். அது வந்து என்னென்னு சொல்கிற ஒரு 3D எஃபெக்டில் வந்து இருக்குது. அது பார்க்குறதுக்கு வந்து
கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். பிரம்மாண்டமாக செய்திருக்கணும் அந்த உள்பக்க வேலைகளையும். இதில் பாருங்கள், ஐயர் புது செய்கிறதுக்கு வந்து புலித்தோல் பலகை வந்து செய்து போட்டிருக்கு. இந்த பலகையில் வந்து புலித்தோல் விரிச்சிருக்குது. அதிலிருந்து தான் இந்த கிரியைகள் வந்து ஐயர் செய்வர். அதுலேயும் வந்து அந்த குடங்கள் வந்து தயார் செய்து வைக்கப்பட்டிருக்கு. இப்போ வந்து கோயிலின் பின்பக்கத்தில் ஒரு பழைய கேணி ஒன்று இருக்குது. கோயிலுக்கு முன்னுக்கு வந்து கேணி ஒன்று இருக்குது, அது நல்ல நல்ல நிலையில் இருக்கிற ஒரு கேணி. ஆனால் இது வந்து கொஞ்சம் பழசாக இருக்குது. இதில் பாருங்கள், அந்த பழைய கூரை வேலைப்பாடுகளோடு அந்த பழைய கட்டிடம் மாதிரி ஒன்று தான், பழைய கேணி ஒன்று அப்படியே அதில் இருக்குது. தண்ணியெல்லாம் வந்து சரியாக பாசி பிடிச்சி போய் அந்த மாதிரி இன்னும் முறைக்க கூட இல்லை. அப்படியே தான் இந்த கேணி அப்படியே விட்டுருக்கு, நம்ம கைவிடப்பட்ட கேணி மாதிரி இருக்குது. இங்கே அதில் பந்தலெல்லாம் போட்டு ரெடியாக இருக்கிறாங்க. திருவிழாக்கு விர்றாக்கள் அதில் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன பந்தலெல்லாம் அங்கே அங்கே போட்டிருக்காங்க. இங்கே என்னடா தேர் ஒன்று நிற்குது, தேர் முட்டி இங்கே நினைக்குது, தேர் போல தான் இருக்குது. தேர் உங்களுக்கு இந்த கிடுகாலை சுற்றி மறைச்சிருக்கு. இங்கேயால் பார்த்தீங்கன்னா பிஓசி வங்கியின்ட்டு நடமாடும் சேவை பிரிவுண்டு வந்து நிற்குது கண்ணகை அம்மன் கோயிலில். என்னென்னு சொன்னால் நிறைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து நிற்கணும் இந்த கோயில் கும்பாபிஷேகத்துக்காக. மற்றது இங்கே வெர்றாக்களுக்கும் வந்து வங்கி சேவையில் வந்து கிட்டடியாக இல்லைன்றபடியாக அங்கால் வேலனைக்குத்தான் போகணும். அப்போ அதுக்காண்டி இந்த நடமாடும் வங்கி சேவையை வந்து இதில் ஒன்று வந்து வச்சிருக்கணும். இங்காலையும் ஏதோ ஒரு கட்டிடம் உண்டு கட்டிக்கொண்டிருக்காங்க. இது மண்டபம் மாதிரி தெரியலை, ஒரு உள்ள தண்ணி டேங்கோ தெரியல, தண்ணி டேங்கா இல்லை தேர் மூட்டியான்னு தெரியல. தூண்கள் வந்து அப்படியே மேலே கட்டி கொண்டு போயினும் இன்னும் முடிக்கலை. கபோல்டிங்கள் எல்லாம் போடப்பட்டு போயிருக்குது. இதை பாருங்க, இவ்வளவு பெரிய பந்தல்ன்னு சொல்லி இது வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு முக்கியமான பகுதியாக இருக்கும். இது என்னன்னு சொல்லி சொன்னால், கும்பாபிஷேகம் நடக்கல வந்து இந்த தெய்வங்கள் உள்ளே இருக்கிற தெய்வங்களை வந்து இதில் தான் கொண்டு வந்து வைப்பினும். முன்னுக்குத்தான் சாமி வந்து இருக்கும். அப்போ முழு சுவாமிகளையும் வந்து இதில் தான் கொண்டு வந்து வச்சிருப்பினும். வழக்கமாக பார்த்திங்கன்னா எல்லா கும்பாபிஷேகம் நடக்கிற கோயில் ஒரு என்னென்னு சொல்கிற கல்யாண வீட்டுக்கு போகிற ஒரு பந்தல் அளவில் தான் போட்டிருப்பினும் அந்த இது. ஆனால் இந்த கோயிலில் பாருங்கள், இந்த கும்பாபிஷேக பந்தலே இவ்வளவு கோயில் மாதிரி போட்டிருக்காங்க, பெரிய சைஸில் போட்டிருக்காங்க, அவ்வளவு பெருசாக போட்டிருக்காங்க. அதுலேயும் பாருங்கள் டெக்கரேஷன்ஸை எப்படி இருக்குன்னு சொல்லி எல்லாம் கலர் கலராக நீட்டாக வந்துச்சுருக்காங்க. இதுக்கே மினக்கட்டு இந்த பந்தல் டிசைனாக வந்து செய்திருக்கிறாங்க. விதம் விதமான வடிவங்கள் எல்லாம் போடப்பட்டிருக்கு அந்த பந்தல்கள். ஒவ்வொரு கப்புகளுக்கும் எல்லாம் பெயிண்ட் அடித்து நீட்டாக கலர் பண்ணி ஐயர் மாதிரி அந்த செய்கிற ஓமகுண்டங்கள் எல்லாம் பெயிண்ட் பண்ணி நீட்டாக மினக்கட்டு செய்கிறதுக்கு இந்த பந்தல் வேலையே. எல்லா தூணுமே கலர் கலராக இருக்குது, பச்சை சிவப்பு செம்மஞ்சள் மஞ்சள் நீலம்னு சொல்லி ஒரு விதம் விதமாக கலர் கொடுத்து இந்த பந்தலை செய்திருக்காங்க. அப்படி இங்கால பாருங்கள் இவ்வளவு ஓமகுண்டங்கள் இருக்கண்டு, ஓமகுண்டங்களே இவ்வளோ இருக்கண்டா நினைக்கிறேன். கும்பாபிஷேகத்தை வந்து இது ஃபுல்லாகவே ஐயர் மாதிரி தான் இருக்க போயினும். இந்த மூலையில் எல்லாம் பாருங்கள் ஓமகுண்டங்கள். இதுக்குள்ளே வந்து ஒவ்வொரு ஓமகுண்டத்துக்கும் ஒவ்வொரு ஐயர் மாதிரி இருப்பினும். நியாயமான ஐயர் மாதிரி அநேகமாக இறக்கப்பட போயினும். இந்த அண்டு கும்பாபிஷேகத்தில் வந்து ஒரு தொகை ஐயர் மாதிரி இதுக்குள்ள இருந்து பூஜை செய்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்க போகுது. இது கோயிலின் முற்பக்க மண்டபம். முன்னுக்கு போன உடனே இருக்கிற அந்த மண்டபம், அது அப்போ அது வந்து பெயிண்டிங் வேலை எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டினம் சரியான கலர்ஃபுல்லாக இருக்குது. மேலே எல்லாம் சிலைகள் சுருவங்கள் எல்லாம் வச்சு பெயிண்டிங் வேலையிலும் எல்லாம் நீட்டாக முடிஞ்சிருக்கு. இதுவே வந்து பயங்கர சரியான அகலமான மண்டபம் தான். இதுக்கு உள்ளுக்கு நிறைய மண்டபங்கள், வசந்த மண்டபம் என்று சொல்லி உள்ளுக்கு ஒரு பிரம்மாண்டமான தேசமே இருக்குது. இந்த சைட் சுவர்களில் வச்சுருக்கிற அந்த கிரில் டிசைனே வந்து ஒரு கோபுரம் மாதிரி தான் இருக்குது. அந்த கோபுர டிசைனில் தான் இந்த கிரில்ஸ் எல்லாம் வச்சுருக்கிறாங்க. காற்று உள்ளுக்கு போய் வர்றதுக்கு கிரில்ஸ் வச்சுருக்காங்க, அதே ஒரு கோபுர வடிவத்தில் தான் இருக்குது. இதுக்கு வந்து பெயிண்டிங் இன்னும் கொடுக்கல. இங்கால அந்த அஞ்சு மகா கோபுரங்கள் வந்து அதில் ஒரு கோபுரம் இதில் இருக்குது. அது வந்து பாருங்கள், முதல் சொன்ன மாதிரி மேலே காவி கலர் கீழே நீல கலர் கொடுத்துருக்கணும். அதுன்ற தொடர்ச்சியாக மேலே அங்காலையும் கோபுரம், சின்ன சின்ன குட்டி குட்டி கோபுரங்கள், அதுக்கு வந்து காவி கலர் பெயிண்ட் வந்து கொடுத்துருக்கணும். அதை விட சின்ன சின்ன இந்த வளைவுகள், அந்த வளைவான கோபுரங்கள் மாதிரி அந்த மாதிரியான வேலைப்பாடுகள் வந்து நிறைய இருக்குது. மற்ற பெயிண்டிங் வேலை இன்னுமே நிறைய இருக்குது. இது கும்பாபிஷேகத்துக்கு பிறகும் வந்து கனகாலம் போகும் வேலைகள், அந்தளவுக்கு வந்து இன்னமுமே பெரிய சுவர்கள் அது எழுதலன்னு சொல்லி பெயிண்டிங் வேலைகள் இன்னுமே இருக்குது.
நேர தெரிகிறது தான் கேணி. கோயிலின்ற வெளிப்பக்கத்தில் இருக்குது. கேணி கங்கால அந்த சவுக்கு மர காடு மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த காடு கங்கால கடல் அப்படியே. இந்த கேணி வந்து நீட்டாக புனரமைச்சிருக்கணும். தண்ணியெல்லாம் வந்து நல்லா நீட்டாக இருக்குது. படிக்கட்டுகளும் வந்து முறையாக அமைச்சிருக்கணும், நல்ல நீட்டாக இருக்குது. அநேகமாக இது தீர்த்த கேணி, இதாக தான் இருக்கும். இதுதான் தீர்த்த கேணி. கேணி அடியிலிருந்து சுற்ற வர வியூவை பாருங்கள். கோயில் கோபுரங்கள் இங்கேயால் அப்படியே சவுக்கு மரங்கள் சுற்ற வர வந்து நந்தி கொடி வந்து நீட்டுக்கு அப்படியே எத்தனை நந்தி கொடி அப்பா, இவ்வளோ நந்தி கொடி வந்து நட்டுருக்காங்க சுற்ற வர. இதுதான் தலை விருட்சம் போல் இருக்குது. நீட்டாக வேலி சுற்ற வர போட்டு பாதுகாத்துருக்குறாங்க பாருங்க. இப்படி நல்ல அகலமான மரம் உண்டு. அதில் அந்த பட்டு துண்டுகள் அதுகளெல்லாம் கட்டியிருக்கணும். மக்கள் வந்து அந்த நேத்திக்கு வந்து கட்டிட்டு போயிருக்கணும். பாதுகாத்துருக்காங்க அந்த சுத்தவர, அந்த வேலியை போட்டு வச்சுருக்காங்க தலை மரம். இந்த மண்டபத்தை பாருங்கள், எப்படி மல்டி கலரில் சும்மா கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு சொல்லி. மேல் பக்கத்தை பாருங்கள், எப்படி ஃபினிஷ் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரியா மின்னக்கட்டு பெயிண்டிங் வேலை வந்து நடந்துருக்குது. ஒரே கலர்ஃபுல்லாக இருக்குது. உள்பக்கம் மேல் கூறேன்ற அந்த உட்பக்கம் வந்து முழுக்கலுமே வந்து கலர் கலராக வித்தியாசமான டிசைனில் வந்து மின்னக்கட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன். இதில் இந்தியாவிலிருந்து எரிமலையன் எரிஞ்சிட்டு அப்படி ஓடி வந்து இதெல்லாம் இந்த பாதம் நின்றடம் ஆவாண்ட நின்ற கால அடையாளம். ஓகே, அந்த தடம் வந்து உள்ளே அப்படியே உருவம் வந்து உள்ளுக்கு இருந்தது. இதில் வந்து இப்போ என்ன இது, இதில் என்ன சொன்னால் வந்து அப்படியே வந்து இந்த கால் வச்ச அடையாளம் வந்து இந்தியாவில் வந்து கடலால் வந்து இதெல்லாம் அவனோட பாதம் இருந்தடம். இது வந்து கண்ணகி அம்மன் வந்து உள்ளுக்கு வச்சிருக்கிற இடம் தான் இது. இப்போ வந்து கும்பாபிஷ வேலைகளுக்காண்டி அம்மனை வந்து இதுக்குள்ள தான் வச்சு பாருங்க, அதில் பூட்டு போட்டிருக்கு. இந்த அம்மன் வந்து இந்த கடலில் வந்து மிதந்து வந்ததாம். மிதந்து வந்து தான் அதை எடுத்து தான் ஒரு மரத்தை கீழே வச்சு தான் முதல் தரம் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டு பூசைகள் வந்து செய்யப்பட்டது. பிறகு வந்து இப்போ வந்து மூலஸ்தானத்தில் ராஜேஸ்வரி அம்மன் தான் எழுந்தருளியிருக்கிறா. தெற்கு நோக்கி வந்து இந்த கண்ணகி அம்மன் வந்து இருப்பா. கும்பாபிஷேகம் இப்போ நடக்கிறதால வந்து இப்போ இந்த கும்பாபிஷேக கூடறதுக்கு தான் இப்போ இந்த கண்ணகி அம்மன் வந்து இருப்பா. அதுக்கு முன்னம் வந்து இதுக்குள்ளே வச்சிருக்கணும் இப்போ. வணக்கம் சார். வணக்கம். என்னென்னு சொன்னால் நாங்கள் இந்த கோயிலின் பிரம்மாண்டத்தை பற்றி அறிஞ்சு நாங்கள் அறிஞ்சா வந்திருந்தோம். நீங்கள் இந்த கோயிலில் கும்பாபிஷேகம் நடக்க போகுது, அதாவது குடமுழுக்கு நடக்க போகுது, அது சம்மந்தமான விஷயங்களை தெரிஞ்சுக்கொள்ள ஆர்வப்பட்டோம். அது உங்களுக்கு சொல்லக்கூடிய முடியுமா? மிகவும் சிறப்பான ஒரு விடயம். இந்த கோயிலானது கண்ணகி அம்மன் இந்த இந்துமா சமுத்திரத்திலே கிட்டத்தட்ட 16ஆம் நூற்றாண்டளவில் இங்கே ஒரு பீழையிலே மிதந்து வந்து இன்னும் ஒரு கோயிலிலே அங்கே வைக்கப்பட்டு மீண்டும் இங்கே ஒரு பூவர் சமர்த்தி நிலத்திலங்கே வைக்கப்பட்ட போது அந்த அம்மன் மீண்டும் எங்கும் எடுத்து செல்ல முடியாத அளவுக்கு பாரமாக இருந்தபடியால் இந்த கோயிலில் இந்த அம்மன் இங்கேயே பதிவு செய்யப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட 400 வருடங்களுக்கு மேலாக இந்த அம்மன் கோயில் இங்கே பழமையான கோயிலாக இருக்கின்றது. இந்த அம்மன் கோயிலுக்குரிய கொடிமரம் மற்றது கோயிலுக்கு தேர்களுக்கு கூடிய வடம் அனைத்துமே இந்த கடலிலே தான் மிதந்து இந்த கோயிலுக்கு வந்துள்ளது. அதைவிட இந்த கோயில் இப்பொழுது மிகவும் சிறப்பானதாக பிரம்மாண்டமானதாக இலங்கையிலே மிகவும் பிரசித்தி மிக்கதாக 500 தூண்களுடன் இங்கே அமைக்கப்பட்டுள்ளது. நாளைய தினம் 22ஆம் திகதியும் 23ஆம் திகதியும் 24ஆம் திகதியும் இங்கே எண்ணெய் காப்பு வைக்கப்பட்டு 25ஆம் தேதி காலை 9 மணியளவில் இங்கே மகா கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. அனைத்து அடியவர்களும் புலம்பெயர்ந்து வாழ்கின்ற அனைத்து மக்களும் இப்போது புங்குடுதீவிலே வந்திருக்கின்றார்கள். புங்குடுதீவை நோக்கி படையெடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே கிட்டத்தட்ட 15,000 மக்கள் அளவில் இங்கே நாளை 25ஆம் தேதி வருவார்கள் என்று சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர். வடம் இப்பொழுது காட்டளவுக்கு இல்லை, ஏனென்றால் இங்கே தேர் முட்டியிலே வைத்து மறைக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது வேறுபாடு காரணமாக எங்களுக்கு அதை காட்ட முடியாது. ஆரம்பத்தில் வந்து அந்த அம்மன் கடலில் வந்த அம்மன் வந்து இருந்த இடம் வந்து அதில் இருக்கிற ஆலமரத்தோட இருக்கிற இடம் தானே. ஆரம்பத்திலே இங்கே கண்ணகி அம்மன் வந்து இங்கே பூவர் மர நிலையிலே பிரிந்து செய்யப்பட்டது. அதே பிறகு கண்ணகி அம்மனை நாங்கள் மூலஸ்தானத்திலே வைத்து பல காலமாக இங்கே வழிபட்டு வந்தார்கள்.
இடை நடுவிலே ஒரு சில ஆர்மனாருடைய சில கொள்கையின் காரணமாக கண்ணகி அம்மனை தெற்கு நோக்கிய அம்மனாக பார்க்க வைக்கப்பட்டு புதிதாக ராஜராஜேஸ்வரி அம்மனை இங்கே பிரி செய்யப்பட்டது. ஆகவே தான் இங்கே ராஜராஜேஸ்வரி அம்மன் தான் இப்பொழுது மூலஸ்தானத்திலே அம்மனாக எழுதி கொண்டிருக்கிறார். அப்போ கடலில் வந்த அம்மன் வந்து கடலிலே வந்த கண்ணகி அம்மன் இப்போது தெற்கு பக்கம் பார்த்து கொண்டிருக்கிற அம்மனாக இங்கே பிரிசு செய்யப்பட்டுள்ளது. நாளைய தினம் வந்தால் பார்க்கக்கூடிய இருக்குமே. ஆமாம், 25ஆம் தேதி எல்லா இடத்திலும் இங்கே கிட்டத்தட்ட நாளைய தினம் என்ன காப்பு சாத்தது? நாளை 22ஆம் தேதியும் 23ஆம் தேதியும் 24ஆம் தேதியும் எண்ணெய் காப்பு நடைபெறுகின்றது. சரி, நன்றி. அதுக்கு வந்து சனங்கள் சனம் வந்து கூடுதல் வருமானம்? ஆமாம், இப்பொழுது அவர்கள் சனம் வந்து கொண்டிருக்கின்றன. 19ஆம் தேதி தொடக்கம் இங்கே கிரியைகள் ஆரம்பமாகி பூஜைகள் நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இவ்வூர் மக்கள் அனைவரும் இப்பொழுது பொங்குடியில் தான் வந்திருக்கின்றார்கள். ஓகே, நன்றி. நன்றி ஐயா, வணக்கம். இப்போ 500 தூண்கள் இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை எண்ணத்தில் அடிப்படையாக கொண்டு 500 வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு இது முடிவு பண்ணவங்க ஐயா? நிர்வாகத்தில் போது நம்மளோட உள்ளூர் ஒரு எல்லாராலையும் போட்டக்கூடிய விதத்திலே ஒரு கோயில் அமைய வேணும். அப்போதே ஒரு வேகம் தெரியுது, 500 தூண்களை கொண்டு ஒரு கோயிலை கட்டுவோம் அப்படின்ற ஒரு எண்ணம் உண்டு. ஆனால் 500 கோயில் 500 தூண்கள் இதில் செய்ய முடியுது. இது மேற்பக்கத்துக்கு நீடிக்கு போயிட்டு தூண்கள் எல்லாம் கூடி கூடி கூட்டிட்டு போகிறதால இதாக 500 ரெண்டு இல்லை. நாங்கள் நினச்சோம் 500 நேர் வரிசையாக இருக்கும் பழபதி இடம் இருக்கும். ஆனால் அப்படியான முறையில் இன்னும் இடம் முழுக்க போதாக போயிருக்கு. ஏற்ற மாதிரி கிட்டத்து கிட்ட மாதிரி அப்படி கட்டியிருக்கு. கேள்விப்பட்டதுலேயே வந்து இப்போ இது பிரம்மாண்டமாக இப்படி அமைஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் ஊர் ஆக்கலாம், நீங்கள் இப்போ உங்களோட மனம் வந்து எப்படி இருக்குது? எல்லாரும் இப்போ அதிகமாக ஊர்லேருந்து ஆக்கலாம் இடம் பெயர்ந்து தான் இன்னும் புலி கிடந்து சனம் தான் கூடுதலாக வந்தவர்களெல்லாம் பெரும்பாலும் புகழும் இப்படி ஒன்றை செய்து போட்டிங்களே என்று நிர்வாகத்துக்கு வெளியில போயிருந்து சேர்ந்து அம்பாளுடைய அருளை வேண்டும், மேலும் மேலும் வேணும், அம்பாளுக்கு தங்களுக்கு உரிமை கோயிலுக்கு இருக்க வேணும் என்ற எண்ணத்தோடையும் வேண்டிய அளவு பணத்தை கொடுத்திருக்கிறார். அப்ப கூடுதலா வந்து இந்த கும்பாபிஷேகத்துக்கு எல்லா வெளிநாட்டாக்களும் பெறுவாங்க. எல்லாம் 25ஆம் தேதி தானே வந்து நிக்கிறார்கள். வந்தவங்க இருக்கிறார்கள் எல்லாம் உடனடியா திரும்பி போகும்போது 2-3 நாளை முன்னுக்கே வந்து நிற்க வேண்டும். இல்ல ஒரு கிழமைக்கு வந்து வந்து நிக்கிறார்களும் இருக்கு. வந்து வந்து பார்த்துட்டு பார்த்துட்டு போயிடும். ஒரு இடங்கள் கோயிலையும் இருக்குதானே, அதெல்லாம் பார்ப்போம். அவங்களெல்லாம் ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, அந்த கோயில இருந்து அங்கே தூங்கி உங்களுக்கும் பெருமை, மக்களுக்கும் பெருமை. அவங்களுக்கு ஒரு தீவில் இப்படி ஒரு பெரிய கோயில் ஒன்று கட்டி அது ஒரு பெரிய வரலாற்று எல்லாருக்கும் இப்போ சிறப்பு விருந்தினர்னு சொல்லி யாரையும் பெரிய ஆக்கள் யாரையும் இன்வைட் பண்ணியிருக்காயா? இப்படி எல்லாம் வர ஆக்களும் நாங்கள் கவனிப்போம். எல்லாருக்கும் ஒன்று தானே, எல்லாருக்கும் நாங்கள் அழைப்பதை கொடுத்துருக்கோம். தனிப்பட்ட ஒரு முறையில் ஏன்னா அது அம்பாள் கோயில், அம்பாளுக்காக தனிப்பட்ட முறையில் நாங்கள் பெருமை தேடிக்கொள்ள இல்லை, கோயிலுக்கு தான் பெருமை தேடக்கூடிய ஆக்களை பார்ப்போம். சரி, அவர்களால பெருமை கோயிலுக்கு தான் பெருமை தோடி வரும். சரி, நன்றி. நன்றி ஐயா. உங்களுக்கும் நன்றி. ஓ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னென்னா இந்த ஆலயத்தில் சிறப்பம்சங்கள் மற்ற வரலாறு அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் பார்த்தாச்சு. மொத்தம் 500 தூண் இருக்குது, அதான் இந்த ஆலயத்தில் பெரிய ஒரு ஹைலைட். இதில் வந்து இப்போ நீங்கள் தெரியாததெல்லாம் தெரிஞ்சிருப்பீங்க. மற்ற புலம்பெயர்ந்த ஆக்கள் வந்து இப்போ இந்த நேராக வரையிலாமல் உங்களுக்கு சுச்சுவேஷன் இருந்திருக்கும். இந்த காணொலியில் வந்து இதில் வரலாறு மற்ற சகலத்தையும் நீங்கள் அறிஞ்சு கொண்டிருப்பீங்க. இப்போ வீடியோ வந்து பார்க்குறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிடுங்க. தொடர்ந்து ப்ளாக்ஸ்ல கூட இணைஞ்சிருங்க. நன்றி, பாய் பாய்.